हाय फ्रेंड्स நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா பீட்ரூட் பொரியல் தான் பார்க்க போறோம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்றேன் பீட்ரூட் ஒரு 1/2 கிலோ இருக்கும் அத கட் பண்ணி சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன் வெங்காயம் கருவேப்பிலை நாலு பச்சை மிளகாய் பீட்ரூட் வந்து இறக்க போற நேரத்துல இந்த தேங்காய் பூ திருவி இறக்கிக்கலாம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி 3 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திருக்கேன் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சதும் கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் கடலை பருப்பு நல்லா பொரிஞ்சிருச்சு வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் இதோட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கீறி வச்சிருக்க பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பீட்ரூட் சேர்த்துக்கலாம் பீட்ரூட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் பீட்ரூட் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கு அப்புறம் கொஞ்சமா மஞ்சள்தூள் ஜீரகத்தூள் சோம்புத்தூள்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு 1 நிமிஷம் வதங்கட்டும் பீட்ரூட் கொஞ்சம் வதங்கிருச்சு கொஞ்சமா மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா ஜீரகத்தூள் கொஞ்சமா சோம்புத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டு கொஞ்ச நேரம் நல்லா வேகட்டும் வெந்ததுக்கு அப்புறம் காமிக்கிறேன் பீட்ரூட் நல்லா வெந்து வதங்கி வந்துருச்சு நம்ம இப்போ தேங்காய் பூவை சேர்த்து இறக்கிக்கலாம் தேங்காய் பூவை சேர்த்து நம்ம நல்லா ஒரு வதக்க வதக்கிக்கலாம் வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நான் தேங்காய் பூவை போட்டு நல்லா பரட்டிட்டேன் நல்லா தேங்காய் பூ பீட்ரூட்லாம் ஒண்ணா நல்லா சேர்த்து வதக்கியாச்சு இப்போ நம்ம இதை வேற பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம் சத்தான பீட்ரூட் பொரியல் ரெடி ஆயிருச்சு ரத்தம் அதிகரிக்கிறதுக்கு இந்த மாதிரி பீட்ரூட் பொரியல் வாரம் 2 நாள் 3 நாள் நம்ம செஞ்சு சாப்பிடலாம் இது மாதிரி உங்க வீட்ல உள்ளவங்களுக்கு செஞ்சு கொடுங்க எப்படி இருக்குங்கறதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்க